ஹாய் everyone, வெல்கம் டு ATK கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கருப்பு பூஞ்சை பற்றி பார்க்கலாம் பிளாக் ஃபங்கஸ் கருப்பு பூஞ்சை அப்படிங்கிறத நம்ம மியூகார்மைகோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய தொற்று இந்த பூஞ்சை அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய சுற்றுச்சூழலில் நம்மளை சுற்றி எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கு பொதுவாக குப்பை இருக்கக்கூடிய இடங்கள் அழுகிய மரங்கள் ஈரமான கார்பெட் நீர்க்கசிம் சுவர் அழுகிய காய்கறி மற்றும் பழங்கள் இவைக்களை எல்லாம் பூஞ்சை காணப்படும் இந்த கருப்பு பூஞ்சை எல்லாரையும் பாதிக்காது யாருக்கு நோய் தடுப்பு சக்தி கம்மியா இருக்கோ அவங்க தான் பெரும்பாலும் பாதிக்கப்படுவாங்க உதாரணத்துக்கு கேன்சர் எய்ட்ஸ் ஸ்டிராய்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறவங்க உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கவங்க அதே மாதிரி தீவிர கொரோனா சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்தவங்க இவங்களுக்கு கருப்பு பூஞ்சை காணப்படுது இது ஒரு ஆள்கிட்டேருந்து இன்னொரு ஆளுக்கு பரவாது இது இப்போ அந்த நோய் கிடையாது முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு தான் ஆனால் ஏன் நம்ம இப்போ ரீசெண்டாக கருப்பு பூஞ்சை பற்றி அதிகமாக பேசப்படுது அப்படின்னா கொரோனாலேருந்து மீண்டு வந்த நிறைய பேருக்கு இந்த கருப்பு பூஞ்சை காணப்படுது அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனாலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஸ்டிராய்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த ஸ்டிராய்ட்ஸ் தான் அதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது இனி இது எப்படி பரவுது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஃபங்கஸில் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம ஸ்கின்னில் உள்ள புண்ணு மூலமாகவோ இல்லை பர்ன்ஸ் மூலமாகவோ இல்லை ஏதாவது கட்டு இருந்தது அப்படின்னா அது மூலமாகவோ அது நம்ம ரத்த குழாய்க்கு போகுது அங்கே இருந்து எல்லா இடத்துக்கும் பரவுது அதே மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் மூக்கு வழியாக போய் சைனஸையும் பாதிக்குது இனி இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா நல்ல தலைவலி கண் எரிச்சல் கண் சிவந்து காணப்படுதல் கண் வலி மற்றும் வீக்கம் கண் பார்வை மங்குதல் சிலவங்களுக்கு பார்வை ரெண்டு ரெண்டாக தெரியும் மூக்கடைப்பு கருப்பு ப்ரௌன் இல்லைன்னா ரெட் கலரில் இருந்து திரவம் வெளியாகுதல் மூக்கு வாய் மற்றும் கண் பகுதிகளில் கருப்பு கருப்பாக திட்டுகளாக காணப்படலாம் சைனஸ் வலி சிலவங்களுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாகவும் காணப்படுது இதை நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா க்யர் பண்ணிடலாம் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா சைனஸ் வழியாக போய் கண்ணை பாதிக்கும் கண் வழியாக போய் பிரெயினை டேமேஜ் ஆக்கிடுச்சு அப்படின்னா நம்மளை இறப்பில் கொண்டு போய் விட்டுடும் இதோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆன்டிஃபங்கல் ட்ரக் ஆம்ஃபோடெரிசின் பி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு கண்ணோ ஏதாவது உறுப்பு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பரவாமல் இருக்கிறதுக்காக அந்த உறுப்பை எடுக்கிறது தான் நல்லது இல்லை அப்படின்னா அது பக்கத்துலேயும் பரவிடும் அதே மாதிரி சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்கணும் ஏனி இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இம்யூனிட்டி லெவல் அதாவது நோய் தடுப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க கட்டிட வேலை மண் தூசி பறக்கிற இடங்கள்ல போகும்போது கண்டிப்பாக என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மண்ணில் வேலை செய்யும்போது க்ளவுஸ் ஷூஸ் யூஸ் பண்ணலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய உணவு வகைகளை சாப்பிட வேண்டும் இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிற நோய் எல்லாரையும் பாதிக்காது ஸோ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நல்லதாக இருந்து அப்படின்னா நமக்கு இந்த நோய் வர்றது அரிது ஸோ நம்மளே நம்ம பாதுகாத்துக்கணும் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க